ஸோ இன்றைக்கி ஆயிஷா மேம் கூட நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னம்னா கோவிட், சென்னை, ஃபேஷன் இதை மூணும் பற்றி. அண்ட் கோவிடுக்கு அப்புறம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது, சென்னை எப்படி இருக்க போகுது, அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ வணக்கம் மேம். ஸோ சொல்லுங்கள் மேம், உங்களை பற்றி ஒரு ஃபியூ பைட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ மிஸ்டர் கிரிஷ் ஃபார் ஹேவிங் மீ இன் த பிளாட்ஃபார்ம். இது என் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் சேனலுக்காக பைட் கொடுக்கறதுக்கு. நான் மிஸ்ஸஸ் ஐஷா, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ப்ரொப்ரைட்ரஸ் அகாடமி ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ அகாடமி ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிசைன் ஸ்டூடியோ, அது ஏஎஃப்டிடி டிசைன் ஸ்டூடியோன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி நான் இந்த ஃபீல்டில் 30 வருஷமாக இருக்கேன். 31 இயர்ஸ் ஐ எம் இன் த ஃபீல்ட். ஏஎஃப்டிடி வாஸ் ஃப்ரம் 1998. ஏஎஃப்டிடி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என் கோர்ஸ் நான் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்டில் படித்தேன். ஐ டிட் மை டிப்ளமா இன் மாஸ்டர்ஸ். அப்போது உங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூட்டோ இல்லை. ஸோ பேசிக்லி ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்துச்சு, அதுவும் பாம்பே பேஸ்ட். ஸோ பாம்பேயில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, அவங்க பிரான்ச்சஸ் வச்சுட்டு நடத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும்தான், நான் படிக்கும்போது அதே ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இருந்துச்சு. ஸோ அப்போது நான் ஜாயின் பண்ணும்போது ஃபேஷன்னா பேசிக்லி ஓகே மாடல்ஸ் அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த கான்செப்டில் எங்கள் கல்ச்சர் இருந்துச்சு. எனக்குன்னா நீங்கள் சென்னை சொன்னீங்களா இல்லைன்னா தமிழ்நாடு சொன்னீங்கன்னா இமீடியட்டாக கான்சர்வேட்டிவ்னு அந்த ஐடியா வந்துடும் பேசிக்லி. ஸோ அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ ஃபேஷன் சொன்னாலேயே ஓகே ஃபைன், இந்த பொண்ணு கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா மைல் போவா அந்த கான்செப்ட் இருந்துச்சு. பட் ஐ வாண்டட் டு சேஞ்ச் த வே பீப்புள் திங்க். த மெயின் ரீசன் நான் இந்த ஃபீல்டில் இருந்தேன்னா பிகாஸ் ஐ டுக் இட் அப் பிகாஸ் த மெயின் ரீசன் இஸ் எங்கள் சென்னை வேறு எந்த மெட்ரோஸை விட கம்மியாக இருக்கக்கூடாது. எப்படி நாங்கள் பாம்பே, டெல்லி, பெங்களூர் பார்க்குறோமோ அதே லெவலில் சென்னையும் நாங்கள் அந்த லெவலுக்கு எடுத்து வரணும்னு ஐ மேரிட் அ பாயிண்ட். அதே என் ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃப்ரம் 1990. ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது, ஸோ இந்த ஐடியா கான்செப்ட் இருக்கிறதுனால பிகாஸ் சென்னை சொன்னால ஓகே நிறைய பேர் இட்லி, தோசை, சாம்பார் இதுதான் சென்னைன்னு நினைப்பாங்க. மோஸ்ட்லி அந்த கல்ச்சர் பேலன்ஸ் வித் அதர் மெட்ரோஸ் அது ரொம்ப லெவல் குறைஞ்சி இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா எங்கள் சென்னை, நான் பிறந்த சென்னை, நான் வளர்ந்த சென்னை எப்படி நான் அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நான் யோசித்தேன். ஸோ அப்போது நான் ஏஎஃப்டிடி ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் ஏ அகாடமி ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இனிஷியலாக நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதா இருந்தது. ஸோ பிகாஸ் டு ரீச் த பீப்புள், என்னங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஐடியா இருந்ததுனால, கான்சர்வேட்டிவ் ஐடியாஸ்னால வி வேர் நாட் ஏபிள் டு பிரிங் மெனி பீப்புள் அவுட் இன் டு த ஃபீல்ட். எனக்குன்னா அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லவே இல்லை. ஸோ ஹார்ட்லி ஒரு 3 இன்ஸ்டிடியூட்ஸ் இருந்தது மார்க்கெட்லேயே. ஸோ அந்த கான்செப்ட் அவங்க அக்செப்ட் பண்ணணும்னு ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபேஷன் ஷோஸ். ஃபேஷன் ஷோஸ் பண்ணும்போது யூஸ்வலாக பீப்புள் என்ன நினைப்பாங்க, ஃபேஷன் ஷோஸா இப்போ நாங்கள் எப்படி எம்டிவி ஃபேஷன் டிவி பார்க்குறோம் அப்படி இருக்கோம் ஃபேஷன் ஷோஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ பாட் அ சேஞ்ச் இன் த வே பீப்புள் தாட். ஸோ என்ன சேஞ்சுனா ஐ ஸ்டார்டட் அசோசியேட்டிங் வித் ஃபேஷன் ஷோஸ். அப்போது சென்னையில் வேறு எந்த ஷோவும் இல்லை, ஒரே ஷோ இருந்தது, அதுவும் மிஸ் சென்னை. மிஸ் சென்னை ஸ்டார்ட் ஆனது 1999. ஸோ பேசிக்லி நான் 1998 ஏஎஃப்டிடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்லி ஐ வாண்டட் டு சீ ஹவு பீப்புள் அக்செப்ட் ஃபேஷன் ஷோஸ். ஸோ அந்த ஒரு இயர் மட்டும் நான் அந்த ஃபேஷன் ஷோவோட அசோசியேஷன் பண்ணல. பட் ஃப்ரம் 1999 விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷோ, ஐ லெஃப்ட் தட் ஷோ. அதுக்கப்புறம் 2000 ஆன்வர்ட்ஸ் டில் 2006-2007 சென்னை மிஸ் சென்னையுடைய மாடல்ஸ் அவங்க கம்ப்ளீட் அட்டாயர் நாங்கள் டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். பேசிக்லி வி வேர் த சப்போர்ட் அசோசியேஷன் ஃபார் டிசைனர் கலெக்ஷன்ஸ் ஃபார் த காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே இல்லையா. ஸோ பேசிக்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஏஎஃப்டிடி ஸ்டூடெண்ட்ஸை அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்துட்டு
எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பிளாட்ஃபார்மில். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்தது. அண்ட் பேசிக்லி தட் வாஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். அது நான் நல்லா யூஸ் பண்ணேன். எனக்குனா ஃபார் த ஃபுட்ஃபால் ஆஃப் த ஃபேஷன் ஷோ வாஸ் நியர்லி அரவுண்ட் 1500 ப்ளஸ். ஸோ புதிய கான்செப்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபேஷன் ஷோவாக நாங்கள் போய் பார்த்துக்கணும். யூஸ்வலாக அந்த யங் க்ரௌட் தே வேர் டார்கெட்டிங் த ஃபேஷன் ஷோ. ஸோ தட் வாஸ் அ பாயிண்ட் விச் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் சென்னை. அது நான் மார்க் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஷோவில் கம்ப்ளீட் சீக்வென்சஸ் ஒரு 4-5 சீக்வென்சஸ் இருந்துச்சு. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கொடுத்துட்டேன் நான். ஸோ பேசிக்லி ஒரு 16 கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தால் ஒரு 16 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மேலே தே ஹேட் டு ஒர்க் ஆன் தே அட்டாயர். அட்டாயர்னா கார்மெண்ட்ஸ், அவங்க போட்டிருக்க கார்மெண்ட்ஸ். ஸோ அவங்க ஒர்க் பண்ணும்போது நேச்சுரலி அவங்க க்ரியேட்டிவ்னெஸ் அவங்க இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் இட் வாஸ் ஆன் பேப்பர் அண்ட் தென் வி ஸ்டார்ட் டூயிங் த ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த மாடல்ஸ் அவங்க வேர் பண்ணும்போது மாடல்ஸ்க்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. எனக்குன்னா வென் யூ சீக்வென்ஷியலைஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் அந்த ஷோ கெட்ஸ் அனதர் லெவல், இட் கம்ஸ் டு அ நெக்ஸ்ட் லெவல். ஸோ தட் இஸ் ஹவு வி ஸ்டார்டட் பிரிங்கிங் ஃபேஷன் இன் டு த இண்டஸ்ட்ரி. ஸோ எனக்கு அந்த 2000 சென்னை ஃப்ரம் தேர் வி ஸ்டார்டட் ஆஃப். அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். ஸோ பீப்புள் அண்டர்ஸ்டுட் தட் அகாடமி ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி விச் இஸ் லொக்கேட்டட் இன் நுங்கம்பாக்கம் சென்னை வாஸ் அ அகாடமி விச் ட்ரெயின்ஸ் டிசைனர்ஸ். அமெச்சர் டிசைனர்ஸ் ஆர் கிவன் அ பிளாட்ஃபார்ம் டு ஷோகேஸ் தே க்ரியேட்டிவிட்டி. அந்த க்ரியேட்டிவிட்டி ஷோகேஸ் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அந்த க்வெஸ்சன் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்தோம், ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தோம். வி ஸ்டார்டட் டூயிங் ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் லைக் பத்தீக், பாணி, டை அண்ட் டை, கலம்காரி, ஸ்க்ரீன் பிரிண்டிங், பிளாக் பிரிண்டிங். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் அசோசியேட்டிங் வித் கவர்மெண்ட் வே ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரியுடைய அசோசியேஷன். ஸோ என்னாச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. ஸோ தே கேம் டு நோ அபவுட் ஆல் இன் ஆட் அபவுட் வாட் த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட். அந்த கான்செப்ட் நான் எனக்கு நல்லாவே தெரியும் பிகாஸ் ஐ லேர்ன் ஃபேஷன் அண்ட் இட் வாஸ் அ பாம்பே பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ எனக்கு அது கிளியர் கட்டாக எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தியரி படித்தா உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. பிகாஸ் this industry is more focused on practicality, practical exposure. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்களோ so much the confidence would rise. That was the concept which I had in mind. So from 2000 onwards எந்த ஃபேஷன் ஷோ வந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் வி ஆல்ரெடி கேவ் த இண்டஸ்ட்ரி டெல்லிங் தட் ஃபேஷன் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் வல்கர், இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஈவன் ஒரு தமிழ் பொண்ணு ஃபேஷனபிளாக இருக்கலாம் அந்த கான்செப்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ரேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் த கான்ஃபிடென்ட் லெவல் ரேஸ் அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் கோயிங் அபவுட் வித் டூயிங் லாட் ஆஃப் ஷோஸ். அந்த லாட் ஆஃப் ஷோஸ்னால் இட் வாஸ் ஈவன் டுடே ஐ ஹாவ் அசோசியேஷன்ஸ் வித் மிஸ்ஸஸ் India, which we had an association with. Only 2 years back I stopped it because I started doing a much higher level international show. And then we have Chennai International Fashion Week. Then we did a show with Glam Girl, which is a Times of India event. Adu 2 years nanga pannano Glam Girl. Adukapro nanga Madras Kothir pannitirukom. Madras Kothir was basically a platform where nan students would be a brand இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸை அமெச்சர் டிசைனர்ஸ் இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் டிசைனர்ஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வித் தியர் ஓன் பிராண்ட். ஸோ மெட்ராஸ் கொதீர் வாஸ் ஒன் பிராண்ட் விச் ஹெல்ப் மீ டூ திஸ். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தது எனக்குன்னா அந்த கோர்ஸ் முடிக்கும் போதே என்ன ஆயிடுதுன்னா ஓகே நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் வித் இன் த கோர்ஸ் லிமிட் அந்த கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்டை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி பிராண்ட் இது பண்ணிட்டு டெவலப் பண்ணிட்டு வி டிட் மார்க்கெட்டிங் ஃபார் தெம் த்ரூ மெட்ராஸ் கோத்தீர், மென்ஸ் ட்ரெண்ட், சிக்ஸ்யார் கோத்தீர். இந்த 3 ஷோஸில் ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்சனல் பிராண்ட் நாட் அண்டர் ஏஎஃப்டிடி. இதில் ஏஎஃப்டிடி அம்ப்ரலா வரவே இல்லை.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராண்ட் நான் ப்ரொமோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துடுச்சு, ஓகே நாங்களும் இது பண்ணலான்னு. ஸோ ஃப்ரம் 2000 ஆன்வர்ட்ஸ் தட் இஸ் வாட் த சேஞ்ச் வாஸ். பேசிக்கலி ஐடியாஸ் ஆஃப் சென்னை லைட்ஸ் இப்போதைக்கு ஃபேஷன்னா இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அந்த லெவலுக்கு வந்துடுது. ஸோ அனதர் திங் வாட் ஐ டெட் வாஸ் அது மட்டும் நான் ஃபெரோ ஃபேஷன் அகாடமி வச்சுட்டு இது பண்ணால் பிரயோஜனம் இல்லை, பிகாஸ் இட் வில் ரீச் ஒன்லி டு த ஸ்மால் செக்டர்ன்னு நினச்சிட்டு ஐ ஸ்டார்ட் டிசைனிங் அண்ட் ப்ரொடியூசிங் ஃபார் அ ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ரீட்டெயில் பிராண்ட். ஸோ அந்த ரீட்டெயில் பிராண்ட்டுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ நேச்சுரலி மோஸ்ட் ஆஃப் த சென்னை பீப்புள் அந்த பிராண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, பிகாஸ் இட் வாஸ் சப்போஸ் டு பி வெரி எக்கனாமிக்கல், வெரி எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லி அண்ட் பேசிக்லி அ டிசைனர் கலெக்ஷன் வித் த ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ரீட்டெயில் மார்க்கெட் ஓனர்ஸ் லோகோ. ஸோ அது வரும்போது நேச்சுரலி உங்களுக்கு நல்ல டிசைன் கிடச்சிடுது, யூ ஆர் கெட்டிங் அட் அ சீப்பர் ப்ரைஸ், குட் குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் நான் யோசி பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் டிசைனிங் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன் அரவுண்ட் 9 இயர்ஸ் பேக். ஸோ அது டிசைன் பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஏன்னா நான் எனக்கு தான் அது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ சா சென்னை க்ரோயிங். ஸோ எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் வாங்கும்போது நேச்சுரலி அந்த கம்யூனிட்டி சென்னை கல்ச்சர் இருக்கு இல்லையா அது கம்ப்ளீட்டாக மாறிச்சு. ஸோ அது மாறும்போது பீப்புள் கேம் டு நோ தட் சென்னை பெங்களூர் இஸ் கம் டு த லெவல் ஆஃப் பாம்பே. ஸோ சென்னை வாஸ் நோ மோ டவுன் த லைன், இட் வாஸ் ஈக்குவல் டு பெங்களூர். ஸோ நவ் வி ஹேட் டு கம்பீட் வித் பாம்பே அண்ட் டெல்லி. ஸோ ஐ ஆம் இன் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் தட். ஐ ஆம் பேசிக்லி இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் ஷோஸ் வந்துட்டு இருக்கு அகாடமிக்கு. பேசிக்லி ஐ ஆம் பிளானிங் டு டேக் இட் அப். வி ஹாவ் பாரிஸ் ஃபேஷன் வீக் அண்ட் இட்டாலியன் ஃபேஷன் வீக் இந்த ரெண்டு ஆஃபரும் வந்திருக்கு. ஸோ இப்போது இட் வாஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சுவலி இப்போ கோவிட் இருக்கும்போது தான் அந்த ஆஃபர் வந்தது. ஸோ வென் கோவிட் ஸ்டார்டட் ஐ காட் த பாரிஸ் ஃபேஷன் வீக் இன்விடேஷன் வே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் AFTT கேன் ஷோ கேஸ் த அட்டாயர். அது நான் என் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் பேசிக்லி இட்டாலியன் ஃபேஷன் வீக் ஆல்சோ இஸ் ஜஸ்ட் கம் லேட்லி, பட் கீப்பிங் பேண்டமிக் இன் மைண்ட் ஐ டோன்ட் டேக் சான்சஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு மை ஜேர்னி ஸ்டார்டட். பேசிக்லி ஐ எம் அ கார்பரேட் டிசைனர் பர்சனலாக, அதுதான் AFTT டிசைன் ஸ்டூடியோ இருக்குது. AFTT டிசைன் ஸ்டூடியோ இஸ் மை செகண்ட் வெஞ்சர் இன் டு த ஃபேஷன் ஃபீல்ட். அதில் நான் கார்பரேட் டிசைனிங்ஸ் பண்ணுவேன். சென்னையுடைய மெட்ரோ ரெயில்ஸ் அவன் கம்ப்ளீட் யூனிஃபார்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ளோர் லெவல் டு த ஹை லெவல் ஐ ஹவ் டிசைன்ட். ப்ரொடக்ஷன் வாஸ் டன் பை சம் ஒன் எல்ஸ். ஐ ஹவ் டிசைன்ட் த யூனிஃபார்ம் ஆஃப் ஷெல் அண்ட் முருகப்பா குரூப். இட் இஸ் அ பார்ஷியல் ப்ராஜெக்ட், இட்ஸ் நாட் அ ஃபுல் யூனிஃபார்ம், இட் ஒன்லி அ பார்ஷியல் ப்ராஜெக்ட். இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி ஆஸ் அ பர்சனல் டிசைனர் I am a corporate designer, whereas AFTTians, students of Academy of Fashion and Textile Technology, have basically captured the Chennai market, not only in the retail as well as wholesale capture pannirukanga. Adu mattum illama Kollywood, Bollywood and Tollywood moon edathilum they have captured and put a footfall of AFTT there. So basically kadavuludaiya punyathila we have spread ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல்சோ குளோபலி. எதுக்கு குளோபலி சொல்கிறேன்னா ஐ ஹாவ் பீன் கெட்டிங் அ லாட் ஆஃப் இன்விடேஷன்ஸ் டு வெஞ்சர் வித் பிக் பிராண்ட்ஸ் அண்ட் அசோசியேட் வித் தெம். ஸோ பேசிக்லி தட். அண்ட் வேறு வெஞ்சர் ஒன்று இருக்குது, அகாடமி ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். அது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது த மெயின் ரீசன் நான் எதுக்கு அது ஸ்டார்ட் பண்ணேன்னா நாங்கள் எவ்வளோ பண்ணாலும் பேசிக்லி சென்னைனா பீப்புளா டேமிலா ஓ அவருக்கு எதுவும் தெரியாது அந்த கான்செப்ட் இருந்தது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்ட் பண்ணுறதுக்கு நான் அகாடமி ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் திங்கிங் ஹூ ஷுட் ஐ டார்கெட்,
ஒரு சென்னையுடைய லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா யார் டார்கெட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஐ ஸ்டார்டட் டார்கெட்டிங் த கார்பரேட் செக்டர். அவங்களே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. வி டிட் கார்பரேட் ட்ரைனிங் ஃபார் தம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ பேசிக்லி அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ரீச் ஆகணுன்னே, ஸோ இப்போது யாரும் சென்னைனா ஓகே இட்லி தோசை சாம்பார் சொல்ல மாட்டாங்க. சென்னைனா ஓகே ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இருக்குது, இது கார்மெண்ட்ஸ் இருக்குது, இதுதான் சொல்கிறாங்க. எனக்குன்னா பேசிக்லி நார்த் இந்தியன்ஸ் ஆல்சோ ஆர் கம்மிங் டு சென்னை அண்ட் டூயிங் ஃபேஷன் ஷோஸ் நவ். ஸோ தே இஸ் அ லீப், ரொம்ப சேஞ்சஸ் வந்திருக்கு. வென் ஐ ஸ்டார்டட் டு நவ், கடவுள் புண்ணியத்தில் வி ஹவ் மேட் அ மார்க் இன் த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஹவு பீப்புள் ப்ரிசீவ் இப்போது இந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் ஹவு பீப்புள் ப்ரிசீவ் த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இஸ், நான் ஃபேஷன் டிசைனர் ஆகினேன்னா என்னை என்னை எல்லோரும் மதிப்பாங்க, நான் நல்லா சம்பாதிக்குவேன், எனக்கு நல்லா ரெஸ்பெக்ட் இருக்கும், இது கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் எந்த ப்ரொஃபஷனல் பண்ணாலும் சைடில் ஒரு ஃபேஷன் கோர்ஸ் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி தட், ஸோ தட் இஸ் த மார்க் வாட் வி ஹவ் மேட். ஸோ தட்ஸ் வாட் த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட். இப்போதைக்கு சென்னை இஸ் கம் டு ஒன் லெவல் வே வி குட் டெல் நாங்களும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், வி ஆல்சோ சர்வைவிங் த இண்டஸ்ட்ரி, நாங்களும் நேஷ்னல் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம், வி ஆர் எய்மிங் அட் டூயிங் இன்டர்நேஷ்னல் ஷோஸ் அஸ் வெல், கீப்பிங் திங்ஸ் இன் லைன் வித் த சென்னை கல்ச்சர்.